வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் கிளாஸ் ரூமில் கொரட்டை போட்டு தூங்கிக்கிட்டு இருந்த ஃப்ரெண்டை எல்லாரும் சேர்ந்து எப்படி எழுப்புறாங்க பாருங்கள். திடீர்னு எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வேகமாக கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்தவரும் எழுந்திரிச்சு வேகமாக கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சுற்றி சுற்றி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எல்லாரும் நம்மளை கைத்தட்டி எழுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு. தூங்குறவரை எழுப்புறதுக்கு இப்படி கூட ஒரு வழி இருக்குது போல. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் சின்ன பசங்க ஓட்டுறதுக்கான குட்டி சைக்கிளை இப்போ தான் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது குழந்தைங்க ஓட்டுற சைக்கிள், கொஞ்சமும் யோசிக்காமல் ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிள்ல போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஏறி உட்கார்ந்து மிதிக்கிறதுக்குள்ள சைக்கிள் வெயிட் தாங்காம கவிழ்த்து விட்டுருக்கு. நல்ல வேளை சுத்தி இருந்தவங்க வேகமா ஓடி வந்து தூக்கி விட்டுருக்காங்க. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி சம்பவம் சில பேருக்கு நிஜமாவே நடந்திருக்கும். இங்கிருந்து குட்டி பொண்ணு அவங்க அம்மா காரில் வந்து ஏறுறதுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. அந்த லேடியும் காரில் ஏறுறதுக்காக ரொம்ப வேகமாக நடந்து வராங்க. வந்த வேகத்தில் அவங்க ஏதோ வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி நினைச்சிட்டு செருப்பை ரோட்டிலே கழட்டி விட்டுட்டு காரில் ஏறி இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது தான் செருப்பு கழுத்துவோம். இங்கே பாருங்கள், காருக்குள்ளே ஏறும்போதே செருப்பு கழுத்தி போட்டுட்டு ஏறுறாங்க. காரு கிளம்பிடுச்சு, செருப்பு ரோட்டில் தான் கிடக்குது. செருப்பு ஜோடியாக இருக்கிறதுனால யாருக்காவது யூஸ் ஆகும். அடுத்தது இங்கே இந்த வீடியோ ரோட்ல இருக்கிற மற்ற நாய்கள் கிட்ட வலிய வம்புக்கு போற ஒரு குட்டி நாயை தான் பாக்குறோம். முன்னாடி போய் நின்னு சுத்தி சுத்தி வந்து வேணும்னே வம்புக்கு இழுக்குது. இந்த ரெண்டு பெரிய டாகும் குட்டி டாகுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு நிக்குது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல ஒரு பூனையை துரத்தியே ஆவே அப்படின்னு பின்னாடி ஓடி போற இன்னொரு பூனையை தான் பாக்குறோம். ரெண்டும் மதில்ல ஏறி நின்று சண்டை போடுது. விட்டா போதுன்னு அந்த பூனை ஓடி போயிடுச்சு. இந்த பூனை கெத்தா நடந்து போகுது பாருங்க. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல பைக் பார்க் பண்ற இடத்துல லாவகமாக ஹெல்மெட்டை மாத்தி கொண்டு போற சம்பவத்தை தான் பாக்குறோம். அங்கே கேமரா இருந்ததுனால இந்த காட்சியும் சேர்ந்தே படமாயிருக்கு. பழைய ஹெல்மெட்டை வச்சுட்டு புது ஹெல்மெட்டை ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. இப்போ எல்லா இடமும் கேமரா இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இந்த டாகோட நடிப்புக்கு அவார்டே கொடுக்கலாம் போல. ஒரு தாய்கோழி தன்னோட குஞ்சுகளோடு சேர்ந்து இந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்த டாக் மெதுவாக பக்கத்தில் வந்து இந்த கோழி குஞ்சுகளை ரொம்ப ஆர்வமாக பார்க்குது. அதோட ஒரு கோழி குஞ்சு தூக்குற மாதிரி பக்கத்துல வரவும் இந்த தாய்கோழி நல்லா நறுக்குன்னு கொத்தி விட்டுருக்கு. கொத்து வாங்கினதும் இந்த டாகு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே பவ்யமா மாறி போயிடுச்சு. இந்த டாகு இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு கோழிக்கு தான் ஒண்ணு புரியல. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அமைதியா இருப்பேன் அப்படின்னு இந்த டாகு சொல்லாம சொல்லுது பாருங்க. கோழி குஞ்ச தூக்கிட்டு போகாம இருந்தா சரிதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற மூணு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. மணல் திட்டோட ஓரத்துல நின்று போட்டோ எடுத்ததுனால ஒருத்தர் வழுக்கி கீழே போறாரு. ஆனா விழுதவரு சும்மா விழல, விழும்போதே பக்கத்துல இருக்கிறவரோட பேண்டையும் சேர்த்து உருவிக்கிட்டே தான் போறாரு. கூட இருந்தவரு ஃப்ரெண்டை எப்படி தூக்குறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா பேண்ட் இழந்தவரு முதல்ல பேண்ட் எடுக்கிறதா இல்ல ஃப்ரெண்டை தூக்குறதா அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற இவரு கடல்ல ஒரு மீன் பிடிச்சு அந்த மீனோட சேர்ந்து நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறாரு. நினைச்ச அளவுக்கு போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மீனை கடல்ல விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா மீனை தூக்கி கடல்ல போடுறதுக்கு பதிலா அவரு கையில இருந்த போனை தூக்கி கடல்ல போட்டுட்டாரு. கடல்ல விழுந்தது விழுந்தது தானே, இனி எங்க போய் போனை தேடுறது? இப்ப போட்டோ எடுத்ததும் வீணா போச்சு பாருங்க. ஆர்வத்துல அந்த கையில இருக்கிறத வீசுறதுக்கு பதிலா வேகமா இந்த கையில இருக்கிறத வீசிட்டாரு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இவரு வேகமா காருக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா காருக்குள்ள நனைஞ்சிட்டே போக முடியாதுல, அதனால முதல்ல வேகமா ஓடி போய் காருக்குள்ள இருக்கிற அவரோட கொடையை எடுத்துட்டு வர்றாரு. ஓடி போய் கொடையை தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் நினைச்ச மாதிரியே பொறுமையா கொடையை பிடிச்சிட்டு நனையாம காருக்குள்ள போயிருக்கிறாரு. விஷயம் என்னன்னா அவர் நனையாம போகணும் அப்படின்னு நினைச்சாரு, ஆனா கொடையை எடுக்கிறதுக்காக காருக்குள்ள போகும்போதே அவர் நினைச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் நனையாம காருக்குள்ள போறாராம். எப்படி ஒரு வித்தியாசமான ஐடியா பாருங்க. அவர் நனைஞ்சத அவரே மறந்துட்டாரு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல தன்னை நோக்கி வேகமா வந்து ஒரு பாம்பை பார்த்த லேடி கால்ல இருந்து செருப்பை தூக்கி போட்டிருக்கிறாங்க. செருப்பை தூக்கி வீசினா பாம்பு சும்மா விடுமா, கிடைச்சது லாபம் அப்படின்னு செருப்பை தூக்கிட்டு வேகமா ஓடி இருக்கு. பாம்பு என்ன செருப்பா போட போகுது? எப்படியோ எதிரியோட ஆயுதத்தை தூக்கிட்டு போகுது. பாம்பு போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சிருக்காங்க, ஐயையோ செருப்பு போச்சே அப்படின்னு. ஆனா இது நல்ல நீளமான விஷமுள்ள பாம்பு தான். அடுத்ததான் இங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனைகள் பண்ற சேட்டையை பாருங்க. வீட்டுல இருக்கிற அட்டைப்பெட்டிக்குள்ள நுழைஞ்சி பாதுகாப்பா நடந்து போகுதான். இந்த பூனைகள் இப்படி விளையாடுறதுக்காகவே நிறைய அட்டைப்பெட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது பெட்டிக்குள்ள நடந்து போறத இந்த பூனை ரொம்ப ஆர்வமா பாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.